நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சிங்கமகளூர் மாவட்டம் கடூர் தாலுக்கா தொட்டஹட்டி கிராமத்தை சேர்ந்தவர் தான் பிரதீப், வயது 32. இவர் ஒரு கட்டிட தொழிலாளி. இவருக்கு திருமணமாகி ரோஹிணி என்ற மனைவியும் உள்ளார். இந்த தம்பதிக்கு 10 வயதில் ஒரு மகளும் 7 வயதில் ஒரு மகனும் உள்ளனர். இந்நிலையில்தான் இவர் நேற்று முன்தினம் வீட்டில் மர்மமான முறையில் பிணமாகவும் கிடந்தார். இது பற்றிய தகவல் அறிந்ததும் சங்கராயப்பட்னா போலீசார் விரைந்து வந்து கொலையான பிரதீப்பின் உடலை பிரேத பரிசோதனைக்காக கடூர் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் இது பற்றி போலீசாரும் வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணையும் நடத்தினார்கள். இது பற்றி அவரது மனைவியான ரோஹினியிடமும் விசாரித்தனர். அப்போது அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலும் அளித்துள்ளார். மேலும் பிரதீப்பின் வாயிலிருந்து இரத்தமும் வந்திருக்கிறது, உடலில் இரத்த காயங்களும் இருந்தன. இதனால் சந்தேகத்தின் பேரில் ரோஹிணியை போலீசார் பிடித்து கிடுக்குப்பிடியான விசாரணையும் நடத்தினார்கள். அப்போதுதான் இந்த மர்ம சாவு வழக்கில் துப்பும் தொடங்கியது. அதாவது பிரதீப்புக்கும் ரோஹிணிக்கும் கடந்த 12 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணமும் நடந்துள்ளது. இதற்கிடையேதான் குடிபோதைக்கு அடிமையான பிரதீப் அடிக்கடி மதுபோதையில் வந்து ரோஹினியுடன் தகராறும் செய்து வந்துள்ளார். பிரதீப்பின் நண்பர் தான் சீனிவாசன். இவர் பிரதீப்பின் வீட்டிற்கு அடிக்கடி வந்தும் சென்றுள்ளார். இதனால் ரோஹிணிக்கும் சீனிவாசனுக்கும் தொடர்பும் ஏற்பட்டுள்ளது. இது கள்ளக்காதலாக மலர்ந்தது. இதனால் கள்ளக்காதல் ஜோடி அடிக்கடி தனிமையில் சந்தித்து உல்லாசமும் அணிவித்து வந்துள்ளனர். சில நாட்களுக்கு முன்பாய் கள்ளக்காதல் ஜோடிகள் உல்லாசம் அணிவிக்கும் போது அதிகமாக சத்தம் வெளியே கேட்டுள்ளது. அந்த சமயம் பார்த்து எதிர்பாராத விதமாக பிரதீப்பும் அங்கு வந்துள்ளார். இதனால் கள்ளக்காதல் விவகாரம் கணவனுக்கு தெரிந்துவிட்டது. இதனால் அவர் இருவரையும் கண்டித்தும் உள்ளார். இதனால் பிரதீப்பை உயிருடன் விட்டால் நாம் சந்தோஷமாக இருக்க முடியாது என ரோஹிணியும் சீனிவாசனும் கருதினார்கள். இதனால் பிரதீப்பை கொலை செய்ய அவர்கள் திட்டமிட்டனர். அதன்படி 23ஆம் தேதி இரவு குடிபோதையில் பிரதீப் வீட்டுக்கு வந்துள்ளார். அப்போது அங்கு சீனிவாசனும் வந்துள்ளார். இதையடுத்து ரோஹிணி தனது பிள்ளைகளை பக்கத்து வீட்டில் டிவி பார்க்க அனுப்பி வைத்துள்ளார். பின்னர் சீனிவாசன் உனது மனைவிக்கு உன்னுடன் சேர்ந்து வாழ பிடிக்கவில்லை, எனவே அவருக்கு விவாகரத்து வழங்க வேண்டும் என்று பிரதீப்பிடமும் கூறியுள்ளார். இது தொடர்பாக சீனிவாசனுக்கும் பிரதீப்புக்கும் இடையே கடும் வாக்குவாதமும் ஏற்பட்டுள்ளது. பின்னர் அது கைகலப்பாக மாறியது. இருவரும் ஒருவரை ஒருவர் சரமாரியாக தாக்கியும் கொண்டனர். அப்போது ஆத்திரமடைந்த சீனிவாசனும் ரோஹிணியும் சேர்ந்து பிரதீப்பை சரமாரியாக தாக்கியுள்ளனர். பின்னர் ஒரு துப்பட்டாவால் பிரதீப்பின் வாயில் துணியை திணித்து தாக்கியுள்ளனர். அதன் பின்னர் இருவரும் சேர்ந்து சுடிதார் துப்பட்டாவால் பிரதீப்பின் கழுத்தை இறுக்கி கொலையும் செய்துள்ளனர். பின்னர் அவரது உடலை படுக்கை அறையில் போட்டு தூங்குவது போல போர்வையால் மூடியும் போட்டுள்ளனர். சிறிது நேரத்தில் பக்கத்து வீட்டில் இருந்த குழந்தைகளும் வந்தனர். அந்த குழந்தைகள் அப்பா எங்கே என்றும் கேட்டுள்ளனர். அதற்கு ரோஹிணி அப்பா தூங்குவதாக குழந்தைகளிடம் கூறியுள்ளார். அதன் பின்னர் இரு குழந்தைகள் தூங்கிய பிறகு சீனிவாசனும் ரோஹிணியும் அந்த படுக்கை அறையிலேயே உல்லாசமாகவும் இருந்துள்ளனர். மறுநாள் அதிகாலை சீனிவாசன் அங்கிருந்து வெளியே புறப்பட்டுச் சென்றுள்ளார். அதன் பின்னர் தனது கணவர் குடிபோதையிலேயே இறந்துவிட்டதாக கூறி ரோஹிணியும் நாடகமாடியுள்ளார். ஆனால் போலீசாரின் தீவிர விசாரணையில் கள்ளக்காதல் விவகாரத்தில் கள்ளக்காதலுடன் சேர்ந்து ரோஹிணியே பிரதீப்பை கொலை செய்ததும் தெரியவந்தது. இதையடுத்து இருவரையும் போலீசார் கைதும் செய்துள்ளனர். மேற்கண்ட தகவலை சிங்கமகளூர் மாவட்ட போலீஸ் சூப்பரண்டான மச்சிந்திரா நிருபர்களிடம் தெரிவித்தார். இந்த கொலை தொடர்பாக கைதான 2 பேரிடமும் சங்கராயப்பட்னா போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள். இந்த கொலை சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.